ஐந்தாம் சார்லஸ் மன்னர் அரச பதவியை துறந்து ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் அமைதியாக காலம் கழித்து வந்தார் ஆனால் பொழுது போவதற்காக கடிகாரங்களை சேகரிப்பது சுத்தம் செய்வது இவைகளை செப்பனிடுவது ஆகியவற்றை செய்து வந்தார் ஒருமுறை இரண்டு சரியாக ஓடாத கடிகாரங்களை செப்பனிட்டு இரண்டிலும் சரியான நேரத்தை காட்ட முயன்றார் ஆனால் இரண்டு கடிகாரங்களும் ஒத்துழைக்க மறுத்தன இரண்டு கடிகாரங்கள் ஒரே மாதிரி நேரம் காட்டாது என்ற ஆங்கில பழமொழிக்கேற்ப அவை இரண்டும் தனக்கு இஷ்டப்பட்ட நேரங்களை காட்டின உடனே அருகில் நின்ற உதவியாளரிடம் மன்னர் சொன்னார் என்ன மடமை இரண்டு கடிகாரங்களை கூட ஒன்றாக ஓடச் செய்ய முடியாத நான் ஆட்சி செய்த காலத்தில் ஆயிரக்கணக்கானோரை ஒரே மாதிரி நினைக்கவும் செயல்படவும் வேண்டுமென்று எதிர்பார்த்தேனே என்றார் இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அவரவர் வழியில் அவரவர்கள் சிறப்பானவர்கள் நம் வழிக்கு கொண்டுவர நினைத்தால் நாம் தாம் முட்டாளாவோம் வாழ்க்கைக்கான கதை எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அதன் கதவு சிறியதுதான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் அதன் பூட்டு சிறியதுதான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியதுதான் இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறோம் வாழ்க்கையும் இதே மாதிரிதான் நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவது இல்லை அதேபோல் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை வாழ்க்கை அனுமதிப்பதில்லை